நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்களே இங்கு இளையவர்கள், அதனால் முதலில் பந்தை எடுத்துக்கொண்டு ஓடும் வாய்ப்பு எங்களுக்கு தரப்பட வேண்டும். அனைவருக்கும் முன்பாக இங்கே வந்தது நாங்கள் மட்டும்தான். ஆகையால் குமாரா, முதல் வாய்ப்பை பெற தகுதி உடையவர்கள் நாங்களே. பந்தை நான் தான் எடுத்து வந்தேன், ஆகையினால் முதல் வாய்ப்பை பெற வேண்டியவர்கள் நாங்கள் தான். அது சரி, என் கையில் எது முதல் விரல் என்று கூறுங்கள். முதல் விரலா? உறுதியாக கட்டை விரல் தான். இல்லை குமாரா, சுண்டு விரலே முதன்மையான விரல். அவ்வகையில் கட்டை விரலானது இறுதியான விரல். சிந்தித்து விடையளியுங்கள். என் வினாவிற்கான அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். ஆதி அந்தம் என்று வேறுபாடுகளே இல்லை. வரிசையை எங்கிருந்து துவங்கினாலும் துவங்கும் முதல் விரல் முதன்மையாகிறது. ஆகையினால் இந்த தர்க்கம் அர்த்தமற்றதாகும். எனவே விளையாட்டை துவக்கலாம். எவர் துவக்குகிறார்களோ அவர்களுக்கே முதன்மை. அதாவது இந்த விளையாட்டை பொறுத்த மட்டில் என்னை போல. ஆச்சாரியர் அவர்களே, யாகம் இனிதே துவங்கலாம். உத்தரவு. மகாராஜா, யாகத்தை துவக்குவதற்கு முன்னர் என் ஐயம் ஒன்றை தீர்க்க வேண்டும். அவசியம். கேளுங்கள் ராஜா சுமாலி. அனைவரையும் ஒன்றிணைக்கும் இந்த பிரயத்தனத்தில் தம் தரப்பில் இங்கு ரிஷிமுனிவர்கள் யாவரையும் அந்தனரையும் அனைவரையும் அழைத்துள்ளீர்கள். அதற்காக எனது பாராட்டுக்கள். அடுத்து நான் என் ஐயத்தை தம்முன் விளக்குகிறேன். விதிகளின் அடிப்படையில் சம்பிரதாய முறைப்படி யாகங்களில் அவரவர் தெய்வங்களுக்கு அபிர்வாகத்தை அக்னியில் சமர்ப்பிப்பார்கள். எனினும் இங்கு அது எவ்வாறு சாத்தியப்படும்? இங்கு கூடியிருப்போர்களின் எவரது இஷ்ட தெய்வம் முதல் அபிர்வாகத்தை பெறலாம் என்பதை தீர்மானிப்பது யார்? இதில் ஐயங்கள் எதற்கு? ஸ்ரீஹரியே பரிபாலகர், அனைவரிலும் சிரேஷ்டர். ஆகையால் பிரதானமாக அபிர்வாகத்தை வழங்க வேண்டியது ஸ்ரீஹரிக்கே. இல்லை இல்லை, முதல் அபிர்வாகத்தினை அன்னை ஆதிசக்திக்கே வழங்க வேண்டும், ஸ்ரீஹரிக்கு அல்ல. இல்லையேல் இந்த யாகம் பூரணமடையாது. தேவாதி தேவர் மகாதேவரே, முதலில் அவரது உள்ளத்தை குளிர்விப்பதே சிறந்தது. ஏனெனில் எந்த ஒரு யாகமும் வெற்றியடைவதற்கு அவரை ஆவாகனம் செய்வது அவசியம். இல்லை, நாராயணரே ஏனைய தேவ தேவியரை விட மகத்துவம் பொருந்திய. இல்லை இல்லை, அனைவரும் சற்று அமைதி அடையுங்கள். தயவு செய்து பொறுமை காக்க வேண்டுகிறேன். இத்தகு மகா யாகத்தினை நிகழ்த்தும் உத்தேசமே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு நோக்கமும் கொண்டு செயல்படுவதேயாகும். அதனால் நாம் அனைவரும் அவரவர் உத்தேசங்களைக் கொண்டு
அமைதியான முறையில் முன்னேற இயலும். மகாராஜா பலி, தமது மகத்துவமான உத்தேசத்தை ஆதரிக்கிறோம். அதை கருத்தில் கொண்டுதான் எங்கள் அனைவரையும் இங்கு வரவேற்ற தம் அழைப்பை ஏற்றோம். எனினும் எவரது தெய்வத்திற்கு முதல் அபிர்பாகம் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட வேண்டியது அவசியமானதாகும். எனினும் அதை எவ்வாறு நிர்ணயிப்பது? பிரம்மதேவர் அதனை நிர்ணயிக்கக்கூடியவர். நேரில் சென்று அவரிடம் நாம் வினவலாம். அவருடைய நிர்ணயம் அனைவராலும் ஏற்கப்படும். செல்வோம் ரிஷிகளே. சிந்தனையில் ஆழ்ந்தது ஏன் சுவாமி? தெய்வங்களில் எவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற சர்ச்சையில் சிருஷ்டியே சிக்கொண்டு தவிக்கிறது. எனினும் உயர்வு தாழ்வானது தம் குணத்தினாலும் ஆற்றலாலும் செயல்பாடுகளாலும் நிர்ணயிக்கப்படுவதில்லை. உயர்வு தாழ்வு என்ற வேறுபாடுகளே அர்த்தமற்றவை. தமது இந்த விவாதத்தினால் உறுதியான முடிவு ஒன்று வெளிப்படாது. தேவ தேவியர் அனைவருமே பூஜைக்குரியவர்கள். தாம் பணியும் தெய்வத்தை உயர்த்த மற்றவர் வணங்கும் தெய்வத்தை தாழ்த்துவது, அவர்களை அவமதிப்பது மூர்க்கத்தனமாகும். இல்லை பிரம்மதேவரே, பிறர் வணங்கும் தெய்வத்தை நாங்கள் அவமதிக்கவில்லை. எனினும் பிறரது தெய்வத்திற்காக எங்கள் தெய்வங்களை உதாசீனம் செய்வது எங்களுக்கு ஏற்புடையதல்ல பிரபு. தம் கூற்றின் விளக்கம் ஒன்றே. ஆம், அதுவும் அவமதிப்புதான். சுவாமி, இந்த சிக்கலான சங்கடத்திற்கு தீர்வுதான் என்ன? அனைவரும் தமது தெய்வங்களை மறக்க வேண்டும். எத்தரப்பை சேர்ந்தவரும் பிரதானமாக பூஜிக்க வேண்டிய தெய்வம் ஒருவரை ஒருங்கிணைந்து தேர்ந்தெடுத்தல் அவசியம். அனைவருக்கும் பொதுவான ஒரு தெய்வம். இருப்பினும் அத்தகையவர் யார் சுவாமி? நில் கணேசா, அனைவருக்கும் முன்பு விளையாட்டை துவக்கியவன் நீ. எனினும் விளையாட்டை எவர் முதலில் முடிக்கிறாரோ வெற்றி அவருக்கு தானே. அந்த கவலையே வேண்டாம் அக்கா, இந்த விளையாட்டை முதலில் முடிக்கவிருப்பவனும் நானே தான்.
விளையாட்டை முதலில் முடிக்க விருப்பவன் நான் தான். வெற்றியும் எனக்கு உரியதே. கார்த்திகேயன் அண்ணா, தம் வருகைக்காகவே அனைவரும் காத்திருந்தோம். எத்தனை காலங்களுக்கு பிறகு தம்மை நான் சந்திக்கிறேன். உன் தவத்தின் நிறைவை அறிந்து என் உள்ளமும் பரவசத்தில் ஆழ்ந்தது. நீ மீண்டும் கைலாயம் திரும்பியதும் எனக்கு மகிழ்ச்சி. நீதான் என் சகோதரனா? கணேசனா? சேனாதிபதி கார்த்திகேயரே, தான் என்னிலும் மூத்தவர் அல்லவா? ஆகையால் நான் தம்மிடம் ஆசி பெறுவதே முறையாகும். உனது இந்த பணிவினை கண்டு உள்ளம் மிக குளிர்ந்தது கணேசா. நான் உடன் சென்று தம் வருகையை தாய் தந்தைக்கு அறிவிக்கிறேன். பணிவும் மாத்திரமல்ல, பெருந்தன்மையும் கொண்டவர். பிறருக்கு உதவ தயங்காதவர். பெரும் ஆற்றலும் படைத்தவர். வீராதி வீரரும் ஆவார். ஸ்ரீ கணேசர் தோன்றிய நாள் முதலாக மகாதேவர் மற்றும் அன்னை பார்வதி கொண்ட பரவசம் எல்லை கடந்து பெருகியது. ஆம் குமாரா, நீங்களே காணுங்கள், பிரிந்திருந்த இந்த குடும்பத்தின் அனைத்து அங்கத்தினர்களையும் ஒன்றிணைத்திருப்பவர் இவர்தானே. அது மாத்திரமல்ல, தமது சகோதரி குமாரி அசோக சுந்தரியின் கடும் தவம் பூர்த்தி அடைவதற்கு காரணம் நமது கணேசர் தான். அத்துடன் இன்னொரு சிறப்பும் உடையவர். நான் மட்டுமல்ல, தேவதேவியர் அனைவரின் கூற்றுப்படி இவர் தோன்றியதால் தான் அண்ட சராசரங்களிலும் சுபங்கள் திரும்பினவாம். இவரது ஜனனம் சிருஷ்டிக்கே பெரும் நன்மையை விளைவித்துள்ளது, மகிழ்வை அளித்துள்ளது. ஆமாம், இத்தகு அறிவு கொண்ட பாலகன் சிருஷ்டியில் வேறு எவரும் இல்லை. தாம் அதிர்ஷ்டம் செய்தவர் குமாரா, பேறு பெற்றீர்கள். இல்லையில் இத்தகு சகோதரர் தமக்கு கிடைத்திருப்பாரா? ஐயமில்லை, நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் சகோதரன் கணேசன் பாலக பருவத்திலேயே அற்புத கீர்த்தி பெற்றுள்ளான். எனினும் அனைவரும் இவனை புகழ்வது போல என் கீர்த்திகளையும் ஏன் பறைசாற்றுவதில்லை? தீய சக்திகளை அழிக்கும் பெரும் முயற்சியில் வெற்றியோடு திரும்பியுள்ளேன்.
அசுரர் தொல்லையிலிருந்து சிருஷ்டிக்கு முக்தி அளித்துள்ளேன். குமாரா, கணேசர் அனைவரினும் இளையவர். இளையவர்களது புகழை பறைசாற்றி அனைவரும் விவரிப்பது யதார்த்தம் குமாரா. நான் இங்கு இல்லை, அதனால் இவன் பெரும் புகழடைய வாய்ப்பு கிடைத்துள்ளது. இனி நான் திரும்பியானது. விளையாட தயாரா? அவசியம் கணேசா. எனினும் இந்த விளையாட்டின் நியதிகளை விளக்கு. நியதி மிக மிக எளிமையானது. எவரேனும் இந்த பந்தை வீசி எறிவார்கள். இது எந்த இடத்தில் போய் விழுகின்றதோ அங்கிருந்து இதனை எடுத்து வர வேண்டும். விழும் இடத்திலிருந்து முதலில் சென்று இதை எடுத்து வருபவரே இவ்விளையாட்டில் வெல்வார். தாயே, தாயே! செய்தி என்ன மகளே? சுபச்செய்தியோடு வந்தேன். அண்ணா கார்த்திகேயர் கைலாயம் திரும்பினார். என்ன, என் புதல்வன் கார்த்திகேயன் வந்தானதா? அதை நான் உணரவும் இல்லையே. வாருங்கள் தாயே. பின்பு சிவகணங்களையும் மூஷிக நண்பர்களையும் போட்டியிட்டு தோல்வியடைய செய்வதில் எனக்கு சிறிதளவும் மகிழ்ச்சி ஏற்படுவதே கிடையாது. எனினும் கணேசா, நாம் விளையாட்டை நிறைவு செய்வதற்கு முன் நிறுத்தினோமே. இல்லையேல் இம்முறை நீ தோல்வியடைந்திருப்பாய்.
துவங்குவது என்ன பிரமாதம்? எனினும் தற்போது என் விருப்பம் யாதெனில், நம் மூவரும் ஒன்றிணைந்து அன்னையின் அன்பை பெற வேண்டும். அன்னையின் விருப்பமும் அதுவே. உண்மைதானே?